ஹை ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதயம் வேலை செய்யாது, இரத்த ஓட்டம் இருக்காது, உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் போகாது, மூளை கூட வேலை செய்யாத காரணத்தால் மனித உடலும் சுத்தமாக வேலை செய்யாது. சாதாரண பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் மரணம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எரிச்சா சாம்பலாகும், புதைச்சா அழுகி போகும். மத நம்பிக்கை இருக்கிறவங்க மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவனோட உடல்ல இருந்து ஆன்மா வெளியே வரும், அது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை பொறுத்து சொர்க்கத்துக்கு அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் தீராத ஆசை இருக்கிற ஆன்மா பேயா மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரங்களும் இல்லை. அதனால தான் சயின்ஸ் இதை நம்பவே நம்பாது. இப்படி இருக்கும்போது அறிவியலின்படி இறந்ததுக்கப்புறம் மனிதனோட உடம்புல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க உங்களில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதனால தான் இறந்ததுக்கப்புறம் நம்மளோட உடம்புல ஏற்படுற நிறைய மாற்றங்களை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அதில் சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களில் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆலில் செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மனிதன் இறந்ததுக்கப்புறம் அந்த உடல் மெதுவாக கெட்டு போக ஆரம்பிக்கும். இந்த ஒரு செயல்முறையை டெக்னிக்கல் டேர்மில் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடல் கெட்டு போகிற இந்த செயல்முறை மொத்தமாக 5 ஸ்டேஜஸில் நடக்கும். இந்த 5 ஸ்டேஜஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டீகம்போசிஷன் டைம் லைனை பற்றி பார்க்கலாம். மனிதன் இறந்து 24 இருந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறம் முதலாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உள்ளுறுப்புகள் கெட்டு போகும். இறந்து 2 லிருந்து 5 நாளுக்கு அப்புறம் உடல் மெதுவாக வீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய் மற்றும் மூக்கு வழியாக ரத்தம் கலந்த நுரை வெளியே வரும். 8 நாள்ல இருந்து 10 நாளுக்கு அப்புறம் இறந்த உடல்ல இருக்கிற ரத்தம் கெட்டு போகும், வயிற்றுக்குள்ள இருக்கிற கேசஸ் வெளியாகும். அதே போல உடல் பர்பிளிஷ் ரெட் கலர்ல மாறும். இன்னும் சில வாரங்களுக்கு அப்புறம் பற்கள் மற்றும் நகங்கள் உதிர ஆரம்பிக்கும். கடைசியா மனிதன் இறந்து 1 மாதத்துக்கு அப்புறம் உடல் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடல் முதல் மாதத்திலேயே அதிக அளவுல டீகம்போஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸில் மொத்தமாக 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அப்படி இந்த 5 ஸ்டேஜஸ் மூலமாக அந்த மனிதன் எப்போ இருந்தான், இறந்து எத்தனை நாட்கள் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை கூட கண்டுபிடிக்க முடியும். இறந்த உடல் கெட்டு போகிற செயல்முறை அப்படிங்கிறது அங்கே இருக்கிற வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்குது மாதிரியான விஷயங்களை சார்ந்திருக்கு. அதே போல் மற்ற காரணங்களான இறந்து போன அந்த குறிப்பிட்ட நபரோட உடலின் அளவு, ஆடைகள் மற்றும் தான் இறந்து போக காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் இறந்த உடலின் டீகம்போசிஷன் ப்ராசஸில் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வெறும் புதைக்கப்பட்ட அப்படி இல்லைனா பூமியின் மேற்பரப்பில் அப்படியே இருக்கும் பிணங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரி, இப்போ டீகம்போசிஷன் ப்ராசஸில் அந்த 5 ஸ்டேஜஸில் உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்பர் 1, ஆட்டோலைசிஸ் ஸ்டேஜ். மனிதன் இறந்த உடனே நடக்கிற முதல் ஸ்டேஜ் ஆட்டோலைசிஸ். இதுக்கு செல்ஃப் டைஜஷன் அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்குது. உயிரோடு இருக்கும்போது நாம் சாப்பிடும் உணவை ஜீர்ணிக்க நமக்கு உதவியாக இருக்கிற என்சைம்ஸ் நாம் இறந்த பிறகு நம்மளை சாப்பிட ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் மற்றும் சுவாசிக்கிறது நிறுத்தப்பட்ட உடனே உடலுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, அதே போல கழிவுகளை அகற்ற எந்த வழியும் இருக்காது. அதனால உடலில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாகி அசிடிக் என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்தும். இது மூலமாக செல்ஸில் இருக்கும் மெம்பரேன் உடைய தொடங்கும். அப்படி உடைந்த அந்த மெம்பரேன்ஸில் இருந்து அதிகப்படியான என்சைம்ஸை வெளியிடும். அதே போல அங்கே இருக்கிற வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உடலின் வெப்பநிலை மெதுவாக குறையும். அதுக்கப்புறம் தசைகளில் ரசாயன மாற்றங்கள் காரணத்தால் உடல் இறுக்கமாக மாறும். இரத்த ஓட்டம் நின்னதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசையால் ரத்தம் கீழே இறங்கும். இதனால உடலின் நிறம் சிவப்பாக மாறும். நம்பர் 2, புளோட்டிங் ஸ்டேஜ். 1st stageல இருந்து வெளியான என்சைம்ஸ் நிறைய விதமான கேசஸை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த கேசஸ் காரணமாக மனித உடலின் அளவு 2 மடங்கு அதிகமாகும். வெறும் மனிதன் மட்டும் இல்லாமல் விலங்குகளோட உயிருக்கு காரணமான எத்தனையோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதில் ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ மற்றும் என்சைம்ஸ் முக்கியமானதாக இருக்கு. இந்த பூமியில் வெறும் மனிதன் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற நீர், நிலம், காற்றில் விதவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதில் பாக்டீரியாஸ் கூட இருக்கு. நிறைய விதமான பாக்டீரியாஸால பறக்க முடியும், ஆனால் அதால் சொந்தமாக உணவை உற்பத்தி செய்ய முடியாது. அதனால மற்ற செல்ஸில் இருக்கும் ஊட்டச்சத்து பொருட்களை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கும். இந்த பாக்டீரியாஸ் இறந்த உடலை தாக்கும் போது உடல்ல இருக்கும் விதவிதமான கெமிக்கல்ஸை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிற ப்ராசஸில் துர்நாற்றத்தை தரும் சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் மாதிரியான பொருட்களை வெளியிடும். இதுதான் இறந்த உடலில் துர்நாற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. நாம் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரியான பாக்டீரியாஸை எதிர்த்து போராட நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் மனித உடலில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால்தான் பாக்டீரியாஸ் ரொம்ப எளிதாக இறந்த உடலை தாக்கி மெதுவாக அழிக்கும்.
இப்படி பாக்டீரியாஸ் வெளியிடுற மோசமான வாயுக்கள் காரணமா உடல் வீங்கிய மாதிரி தோற்றம் அளிக்கும். அது மட்டும் இல்லாம ஜீர்ணிக்க உதவியா இருக்கும் குடல் அழுகிய காரணமா துர்நாற்றத்தை கொண்ட லிக்விட் மாதிரியான பொருள் வாய் மற்றும் மூக்கு வழியா வலுக்கட்டாயமா வெளியே வரும். அப்படி இந்த மாதிரியான காரணத்தால செகண்ட் ஸ்டேஜ்ல மனிதனோட உடல்ல இருந்து துர்நாற்றம் வர்றது மட்டும் இல்லாம உடல் அதிக அளவுல வீங்கும். நம்பர் 3, ஆக்டிவ் டிகே ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உறுப்புகள், தசைகள் மற்றும் தோல் லிக்விட் ஃபார்ம்ல மாறும். அதே போல தோல் கருப்பு நிறத்துல மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ப்ளோ ஃபிளைஸ் அப்படிங்கிற பூச்சிகள் டீகம்போஸ்க்கு தயாரா இருக்கிற பிணங்களை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற காயம் மேல துளையில் முட்டையிடும். இந்த முட்டைகளோட அளவை அடிப்படையாக கொண்டுதான் பிரேத பரிசோதனை செய்யறவங்க எப்போ அந்த குறிப்பிட்ட நபர் இருந்தா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. கடைசியா புழுக்கள் உடலை விட்டு வெளியேறும் போதுதான் இந்த ஸ்டேஜ் முடிவடையும். நம்பர் 4, அட்வான்ஸ்டு டிகே ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உடலின் வெறும் 20% உறுப்புகள் மற்றும் தசைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு டிகே ஸ்டேஜ்ல மீதி இருக்கிற எச்சங்கள் கருப்பு நிறத்துல மாற்றம் அடையும். அப்படி பூமியில் முழுமையா டீகம்போஸ் ஆன மனித உடல் தோராயமா 32 கிராம் நைட்ரோஜன், 1 கிராம் மெக்னீசியம், 4 கிராம் பொட்டாசியம் மற்றும் 10 கிராம் பாஸ்பரஸ ஒவ்வொரு கிலோகிராம் ட்ரை பாடி மாஸ் வெளியிடும். இதை சுத்தி இருக்கும் நிலத்தில் கெமிக்கல் சேஞ்சஸ் சில வருஷங்களுக்கு அப்படியே இருக்கும். கடைசியா செல்ஸ் மற்றும் டிஷ்யூஸ் முழுமையா உடைந்த பிறகு இந்த ஸ்டேஜ் முடிவடையும். நம்பர் 5, ஸ்கெலிட்டன் ஸ்டேஜ். உடல் வீங்கிறது நின்னதுக்கு அப்புறம் உடல்ல இருக்கிற எல்லா எச்சங்களும் அழுகிய பிறகு வெறும் எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகும். அட்மாஸ்பியர் மற்றும் டெம்பரேச்சரை அடிப்படையாக கொண்டுதான் பிணம் டீகம்போஸ் ஆகிற வேகம் இருக்கும். அதிகமான டெம்பரேச்சர்ல உடல் ரொம்ப சீக்கிரமா அழுகிய நிலைக்கு வந்துடும். இதுவே குளிர்ச்சியான இடத்துல இருக்கிற உடல் மெதுவா டீகம்போஸ் ஆகும். அதே போல அதிகமான ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் உடலின் டீகம்போஸ் ஆகிற வேகத்தை அதிகரிக்கும். ஏன்னா டீகம்போஸ் ஆக உதவியா இருக்கும் பூச்சிகள் உயிர் வாழவும் வேகமா செயல்படவும் ஆக்சிஜன் அவசியமா இருக்கு. ஆனா குறைவான ஆக்சிஜன் இருக்கும் பகுதியில் நிலைமைகள் இதுக்கு எதிர்மறையா செயல்படும். இன்னும் சொல்ல போனா பிணம் புதைக்கப்பட்ட ஆழம் கூட டீகம்போசிஷனை பாதிக்கும். ஏன்னா இது பூச்சிகள் மற்றும் ஸ்கேவஞ்சர், அதாவது இறந்த உயிரினங்களை சாப்பிடும் விலங்குகளை அந்த பிணத்தை சேர விடாம தடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆழம் ஆக்சிஜன் சப்ளையை கூட குறைக்கும். அதனாலதான் பிணத்தை புதைக்கிற ஆழம் கூட ரொம்ப முக்கியம். அதிகமான கொழுப்பு இருக்கிற பிணங்களை குறைவான கொழுப்பு இருக்கிற பிணங்களோடு ஒப்பிடும் போது அது வேகமா டீகம்போஸ் ஆகும். வெறும் இது மட்டும் இல்லாம இறப்புக்கான காரணம் கூட டீகம்போசிஷன் வேகத்தை குறைக்கும், அப்படி இல்லைனா அதிகரிக்கும். இப்படி ஒரு இறந்த உடல் இந்த 4 மாதங்களில் 5 ஸ்டேஜஸ்ல ஒரு முழுமையான சதையுள்ள தோற்றத்திலிருந்து எலும்பு கூட மாறிடும். இதுதான் இறந்த மனித உடலின் டீகம்போசிஷன் ப்ராசஸின் 5 ஸ்டேஜஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.